நியூஸ் எயிட்டீன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காமன் அலர்ஜிஸ் பற்றி. ஏன்னா இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே ஒன்று யாராக தெரிஞ்சிருக்கும், அலர்ஜி இருக்கிறவங்க, இல்லை உங்களுக்கே ஏதாவது அலர்ஜி இருந்ததுன்னா இந்த வீடியோ டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த அலர்ஜின்றது வந்து நம்மளோட நோய் எதிர்ப்பு சத்து இந்த அலர்ஜென்ஸ், இந்த அலர்ஜி காசிங் ஏஜென்ட்ஸுக்கு ரியாக்ட் பண்ணுறது. ஸோ இந்த அலர்ஜி ப்ரோன் பீப்புளுக்கு வந்து அவங்களோட நோய் எதிர்ப்பு சத்து கொஞ்சம் சென்சிட்டிவாக இருக்கும். இப்போ காமன் அலர்ஜிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த நட்ஸு, சில உங்களுக்கு தயிர், சில ஃப்ரூட்ஸ் சில உங்களுக்கு அலர்ஜி ஆகலாம், இல்லை ஃபிஷ்ஷில் வந்து இப்போ ப்ரானு, ஸ்குவிட்டு, சில உங்களுக்கு இந்த மாதிரி ஃபிஷ்ஷில் அலர்ஜி இருக்கலாம், போலன் கிரெயின்ஸு, இந்த செடியிலேருந்து வரக்கூடிய சீட்ஸு, இல்லை இந்த நாய் பூனை அதோட ஹேர் முடி, இதெல்லாமே பீப்புளுக்கு அலர்ஜிக் சப்ஸ்டன்சஸாக இருந்திருக்கு. ஸோ இப்போ இந்த அலர்ஜி எப்படி உங்களுக்கு பாடியில் தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒன்று இல்லாட்டி அரிப்பு வரும், இல்லை அடிக்கடி தும்மல் போடலாம், கண்ணிலிருந்து தண்ணி ஊற்றலாம், இல்லை சில உங்களுக்கு இந்த லிப் ஏரியா ஸ்வோலன் ஆகலாம், இல்லை அங்கங்கே உங்களுக்கு தண்டாக வரலாம், ஒரு மாதிரி கை அரிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ இதெல்லாமே காமன் அலர்ஜி அண்ட் இட்ஸ் சிம்டம்ஸ். இப்போ ஃபுட்டு, வாய் வழியாக ஃபுட்டு சாப்பிட்றீங்க, அது உங்களுக்கு எதாவது அலர்ஜி ஆகிடுது, ஒத்துக்காமல் போகுதுன்னா உங்களுக்கு பேதி ஆகலாம், வாந்தி, இந்த மாதிரி ப்ராப்ளம் வரலாம். பட் இந்த அலர்ஜிஸே கொஞ்சம் சிவியர் ஃபார்மில் வரலாம். இப்போ நீங்கள் ஏதாவது ரெஸ்டாரண்ட் போகிறீங்க, அங்கே நீங்கள் எதர் யாராக பார்க்குறீங்க, இல்லை உங்களுக்கே இந்த மாதிரி எதாவது நடக்குதுன்னா டெஃபினட்டாக இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ நீங்கள் எதாவது ரெஸ்டாரண்ட் போகிறீங்க, சடனாக நீங்கள் எதாவது ஃபிஷ்ஷு இல்லை உங்களுக்கு எதாவது அலர்ஜி ப்ரோனாக சாப்பிட்றீங்க, உங்களுக்கு உங்கள் வாய் லிப் ஏரியாலாம் வீங்க ஆரம்பிக்குது, கொஞ்சம் உங்களுக்கு மூச்சு விட கஷ்டமாக இருக்குது, லைட்டாக கொஞ்சம் படப்படன்னு இருக்குது, கையில் அங்கங்கே உங்களுக்கு வீங்க ஆரம்பிக்குதுன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு அனஃபிலாக்சிஸ் மாதிரி வந்திருக்கு. இந்த அலர்ஜியோட கொஞ்சம் சிவியர் ஃபார்ம் இது. ஸோ இந்த மாதிரி இருந்தால் டெஃபினட்டாக இமீடியட்டாக ஹாஸ்பிட்டலுக்கு ரஷ் பண்ணணும். பிகாஸ் அலர்ஜிக் ஷாட்ஸும் கொஞ்சம் இன்ஜெக்ஷன்ஸ் டேப்லெட்ஸ்லாம் நீங்கள் எடுக்க வேண்டியது இருக்கும் இந்த அலர்ஜியை சப்சைட் பண்ண. ஏன்னா இந்த மாதிரி சிவியர் அலர்ஜி ஆகும்போது அது வந்து உயிருக்கே ஆபத்தான வாய்ப்புகள் ஜாஸ்தி. மற்றபடி இந்த காமன் அலர்ஜி, இந்த ஹேரு, இந்த பூனையோட ஹேர், நாயோட ஹேரு, இல்லாட்டி அப்பப்போ உங்களுக்கு எதாவது மூக்கிலிருந்து தண்ணி ஊற்றுறது, இல்லை எதாவது வாந்தி, அந்த மாதிரியெல்லாம் தான் இருக்குதுன்னா அந்த அலர்ஜன் என்ன உங்களுக்கு ப்ராப்ளம் வருதுன்னு கண்டுபிடிச்சி அதை ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணணும். இப்போ உங்கள் சுற்றி டஸ்ட்டு ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா உங்களை சுற்றி எப்போவுமே இடத்த க்ளீனாக வச்சுக்கணும். ஆல்வேஸ் இந்த பெட் ஹேர் எல்லாம் இருந்ததுன்னா அதை இமீடியட்டே க்ளீன் பண்ணி ரிமூவ் பண்ணி வச்சுக்கணும், இல்லை பெட்ஸை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கணும். அண்ட் உங்களோட அந்த அலர்ஜிக் சப்ஸ்டன்சஸ் மேக்ஸிமம் உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த அலர்ஜிக் சப்ஸ்டன்ஸ் இருக்கிற ஃபுட்டை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். இதை தாண்டி உங்களுக்கு எதாவது மினிமலாக இந்த மாதிரி அரிப்பு அந்த மாதிரி எதாவது அலர்ஜன்ஸ் வந்ததுன்னா ஆன்டிஹிஸ்டமின் டேப்லெட்ஸ், அலர்ஜிக் ஷாட்ஸ் அந்த மாதிரி இருக்குது, இதெல்லாம் எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்கா அலர்ஜி இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு டவுட்ஸ் எதாவது இருந்தால் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.